Welcome to Naatthanaar Kitchen. Today we are going to make pancakes. We will make pancakes. Baking powder 1 tablespoon. Butter 1 spoon. Butter illati cooking oil. Edachi use panikalam 1 spoon. Maida maavu 1 cup. 1 cup na adu 50 gram illa 75 gram irukum. பால் 1 கப் மாவு எந்த அளவு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு பால் சீனி 2 டேபிள் ஸ்பூன் முட்டை 1 வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு பிஞ்ச் salt உப்பு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல முட்டையை ஒண்ணு உடைச்சு ஊத்திக்கிறலாம் அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அது கூடவே நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள்ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துக்கறணும். இப்போ இத மிக்ஸில நல்லா அடிச்சுக்கறணும். மிக்ஸில இல்லாட்டி நம்ம வெறும் பவுல்ல போட்டு விஸ்க் வச்சு அடிச்சுக்கறலாம். ஆனா மிக்ஸில அடிச்சு பண்றது நல்ல டேஸ்டா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இத அடிச்சு எடுத்துட்டு வந்துறேன். இப்போ முட்டை ஜீனி எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட குக்கிங் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறோம். அது கூடவே பால் சேர்த்துக்கறோம். இப்போ இதை மிக்ஸில திருப்பி அடிச்சிட்டு வரலாம். பட்டர் சேக்கறதா இருந்தா பட்டரை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி தான் சேக்கணும். இப்போ இத நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துறோம். இப்போ நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு அது கூட ஒரு பிஞ்ச் அளவு salt இப்போ இதையும் நல்லா மிக்ஸில அடிச்சு எடுத்துக்கணும். அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாச்சு. இப்போ இத ஒரு வேற பவுலுக்கு மாத்திக்கிறேன். pan வச்சிருக்கோம் ஹீட் ஆயிருச்சு. அதுல லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் தடவி இருக்கோம். அதுல இப்போ நம்ம அடிச்சு வச்ச இந்த மாவை ஊத்தணும். தீயை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கறணும். ஃபுல்லா வைக்க கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துறணும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அந்த மேலே ஃபுல்லா நல்லா ஹோல்ஸா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு. இப்போ இத பரட்டி போட்டுறேன். இன்னொரு சைடு நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம எடுத்துறோம். pancake எல்லாம் செஞ்சாச்சு. இது ஈவினிங் டைத்துல குழந்தைகளுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்துறலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளோட சுவையான pancake ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க சேனலை Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Thank you.